உரையை ஆரம்பிக்கும் முன்பாக சாகித்ய அகாதமி விருது பெற்ற நண்பர் தேவி பாரதிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நஞ்சுண்டனை நான் சந்தித்தது 1993 குற்றாலம் கவிதை பட்டறையில் தான் முதல்ல சந்தித்தது. அப்போது நஞ்சுண்டனை எனக்கு தெரியாது. அங்கே சந்தித்த போதும் அவர் நஞ்சுண்டன் எனக்கு தெரியாது. மற்ற நண்பர்களோடு இருந்துட்டு வந்துட்டேன். நானே அந்த மாதிரியான ஒரு இலக்கிய கொடுகைக்கு ரொம்ப புதுசு, கிட்டத்தட்ட முதல் தடவையான போகிற மாதிரியான ஒரு இது. பட் அது முதல் தடவை இல்லை. அதற்கு முன்னால் என்னுடைய அப்போ தான் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு வெளியில் வந்திருக்கு, இன்னும் சில வீடுகள் 1992 வெளியில் வந்திருக்கு. ஸோ முதல் தொகுப்பு வந்துட்டதுனால கவிஞன் ஒரு அந்தஸ்து வந்துட்டதுனால நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். கூடுதலாக கலாப்ரியாவை நான் முதல்லே சந்திச்சிருந்ததுனால அவர் முடிந்த ஒரு கட்டுரையும் கொடுக்க சொல்லியிருந்தார். அந்த கூட்டத்துக்காக நான் வந்து மொழி போல ஒன்று அப்படின்னு ஒரு கட்டுரை என்னுடைய தொகுப்பில் இருக்குது. அந்த கட்டுரையும் எழுதிட்டு போயிருந்தேன். அது நான் அப்போ வந்து நான் ஒரு பொருட்படுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு எழுத்தாளன் இல்லை. கட்டுரை வந்து ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியது, அதோட விட்டுட்டாங்க. ஆனால் நான் ஒசூர்லேருந்து வர்றேன் அப்படிங்கிறத இந்த நஞ்சுண்டன் நோட் பண்ணி இருந்திருக்காரு. என்னென்னா அப்போது நஞ்சுண்டன் வருகை தரு விரிவுரையாளராக ஒசூரில் இருந்த ஒரு கல்லூரிக்கு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து ஒசூர்லேருந்து ஒரு இலக்கியவாதி இருக்கார் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்திருக்கு. கூட்டம் முடிந்து ஒரு வாரம் கழித்து அவர் என்னை வந்து அவரே வந்து தான் பார்த்தார். இதெல்லாம் வந்து மற்ற எல்லாரும் பேசும்போதே இதுதான் அவருடைய பொதுவான குணம்ங்கிறது தெரியுது. அவர் தேடி வந்து அவரே நட்பு பிடிச்சி அவரே சொல்லி கொடுத்து அந்த மாதிரி பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு ஆளுமை அவர். அப்போது துவங்கிய நட்பு அது. அப்போது அந்த கூட்டத்தில் அப்போ பிரேம் ரமேஷ், சாரு நிவேதிதா, ஜெயமோகன், கோமல் சுவாமிநாதன், ரொம்ப பிரபலமான கூட்டம் அது. அந்த 93 குற்றால கவிதை பட்டறை அங்கே பேசின ஒரு விஷயமே எனக்கு அப்போ புரியலை. அமைப்பியல், பின்னமைப்பியல், பின்னவீனத்துவம், கட்டுடைத்தல், ஒட்டு லொசுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுகிறாங்க, அது எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நஞ்சுண்டன் என்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன புரியலையா, நான் புரியல. வீட்டுக்கே வந்திருந்தார். வீட்டுக்கு வந்து என்னை வெளியில் ஒரு பார்க்குக்கு கூட்டி போய் உட்கார வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறோம். அப்போது துவங்கிய நட்பு. அவர் என்கிட்ட சொன்னது, வாங்க நான் உங்களுக்கு பேய் ஒட்டுறேன், இப்படி தான் அவர் சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கொஞ்சம் என் கூட இருங்க, உங்களுக்கு பேய் ஒட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது துவங்கிய நட்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் நான் நஞ்சுண்டனோடையே தான் சுற்றினேன். வார இறுதி ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரமோ சனிக்கிழமை சாயந்தரமோ ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே கிளம்பி பெங்களூர் போயிடுவேன். அல்லது நஞ்சுண்டன் ஒசூரில் இருந்தால் அவரோட கிளம்பி பெங்களூர் போயிடுவோம். நஞ்சுண்டன் அங்கேயே தங்குறதா இருந்தால் நஞ்சுண்டனுடைய ரூமுக்கு போயிடுவேன். அப்படியாக ஒரு 3 வருஷம் வந்து நஞ்சுண்டனோடையே தான், கிட்டத்தட்ட அவரோடைய தான் நான் தெரிஞ்சேன்னு சொல்லணும். எனக்கு 30 வயசு அப்போது, அவருக்கு இன்னும் 2 வயசு கூட. நிறைய புஸ்தகங்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அப்போ தான் வந்து எனக்கு இந்த தமிழகனுடைய அறிமுகம் அவர் தான் பண்ணி வச்சார். பெங்களூர் கூட்டி போகிறது, அவருடைய யூனிவர்சிட்டி கூட்டி போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது, பெங்களூரில் இருக்கக்கூடிய பிரபலமான நூல் கடைகள்லேருந்து, புஸ்தக கடைகள்லேருந்து தலைமறைவு புத்தக கடைகள் வரைக்கும் எல்லா புஸ்தக கடைகளையும் படைகளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறது, பிரிட்டிஷ் லைப்ரரியில் அங்கத்தினராக சேர்த்து விட்டார். இது தவிர கேசட் கடைகள், செகண்ட் சில கிடைக்கக்கூடிய கேசட்ஸ் கடைகளில் சிம்பனிஸ், உலக இசைகள், அதையெல்லாம் எல்லாத்தையும் கையில் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து இதை கேட்டுட்டு வா, இதை படிச்சுட்டு வா, இதை கேட்டுட்டு வா, இதை படிச்சுட்டு வான்னு அனுப்பிச்சி வைப்பார். அந்த வாரம் பூரா உட்காந்து மண்டையை உடச்சிக்குவேன். ஸ்கூல் டீச்சர் மாதிரியே வந்து கிட்டத்தட்ட கேள்வி கேட்பார், என்ன படித்த வச்ச, அப்படி தான் மார்க்கோஸ் அறிமுகமானது, அப்படி தான் போர்கே அறிமுகமானது, சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக சொல்லி விளக்குவார். வீட்டுக்கு வர்றது அல்லது ரூமுக்கு வரவழைச்சு விளக்கறது,
இந்த டிஃபரன்ஸ்னு டெரிடாவுடைய அந்த டேர்மை வந்து எனக்கு சொல்லித்தரதுக்குள்ளே அவர் பாடாப்பட்டார். எனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே அவர் அவ்வளோ கோவப்படுவார். டிஃபரன்ஸும் வேறு, டிஃபரன்ஸுங்கிறது வேறுன்ற எனக்கு அந்த மைண்ட் செட் டிஃபரன்ஸ்லேருந்து வெளியில் வரலை. டிஃபரன்ஸ் வேறு, டிஃபரன்ஸ் வேறுங்கிறது வந்து எனக்கு அந்த அப்போ இருந்த ஒரு மைண்ட் செட்டில் எனக்கு பிடிபடவே பிடிபடாது. அதை எனக்கு சொல்லித்தரது அவ்வளோ கோவப்படுவார். திரும்ப திரும்ப சொல்கிறேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அச்சா பொச்சாம்பர். ஆனால் 3 வருஷம் பழகியிருக்கேன், அவரோடய தூங்கியிருக்கேன், அவரோட ரூமுக்கு போயிருப்பேன். ரூமை ரொம்ப நீட்டாக வச்சுருப்பார். ஒரு ஒரு அவர் சார் சொன்ன மாதிரி சமையலில் ரொம்ப பிரியம் அவருக்கு, சமைச்சு போட்டுருவார். மத்தியானம் சாப்பிடுவோம், பெஸ்ட்டு தோசை போடக்கூடிய ஹோட்டலுக்கு கூட்டி போவார், ஹோட்டலில் சாப்பிடுவோம். நைட்டு பெங்களூரில் சுற்றுவோம். வேணும் வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் வேஸில் ஒரு அன்னன்னைக்கு வாங்கி பூ வச்சுருவார். அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அது எப்போவும் அந்த பனித்துளிகளோடு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்ப்ரேயை வச்சு அப்பப்போ அடிச்சுக்குவார். பெட்டெல்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுக்குவார், சின்ன ரூம் ஆனால் சுத்தமாக வச்சுக்குவார். ஒரு ஒரு எனக்கு இன்னும் கண்ணில் நினைவு இருக்கிறது, அவர் குலோப் ஜாமுன் பண்ணியிருந்தார். அதை அந்த பவுல் மாதிரியான கண்ணாடி குடுவை, அதில் போட்டு அந்த தண்ணியில் அதை மிதக்க வச்சு காட்சி, ஒரு காட்சி பொருள் மாதிரி அதை வச்சுருந்தார். அதை அதுலேருந்து எடுக்கவே மனசு வராது, அவ்வளோ அழகாக வந்து அதை வச்சுருப்பார் அவர். ஒரு 3 வருடங்கள் அவருடைய சுற்றினேன். என்னுடைய முதல் கதை வரும்போது அதுக்கப்புறம் அப்புறம் 3 வருடங்கள் கழித்து இயல்பாகவே எங்களுக்குள்ள ஒரு பிரிவு. நான் என்னுடைய வழியில் வேறு வேறு இடங்களை நோக்கி நகர்ந்தேன், அவர் அவருடைய வழிகளில். இந்த காலகட்டத்தில் அவர் எழுதினார்னு எனக்கு தெரியல, அவர் கவிதை எழுதினார்னு எனக்கு தெரியும். சிமெண்ட் பெஞ்சுகள் அப்போ தான் வந்தது. பிரதி எனக்கு தெரிஞ்சு ஒசூரில் பிரிண்ட் பண்ணார்னு எனக்கு ஞாபகம். இதுக்கு நடுவில் மதுரையிலேருந்து பாபு, மதுரை பாபுவினுடைய ஆர்ட் எக்ஸிபிஷன் ஒன்று ஒசூரில் அவர் அரேஞ்ச் பண்ணார். அதுக்கு நான் உதவிகள் அவருடைய கூட இருந்து அதுக்கு எல்லாத்தையும் கூட்டிக்குவார், எல்லாத்துக்கும் கூட கூட சேர்த்துக்குவார். அதாவது அவருக்கு உதவி செய்யணுங்கிறது விஷயம் இல்லை, இவங்களெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அவரோட எய்மாக இருக்கும். கூட்டி கொண்டு போய் காமிப்பார். தமிழவன் வீட்டுக்கு போய் மணிக்கணக்காக உட்கார வச்சு பேச வைப்பார், பேச வச்சுட்டு வருவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான அவர் ஒசூரில் ஏற்பாடு செஞ்ச கவியரங்கம், கருத்தரங்கம் வந்து திராவிட இலக்கியம் பற்றின கருத்தரங்கம். தமிழவன், நாகார்ஜுனன், சண்முகம், ஐ திங்க் பழமலை எல்லாரும் வந்திருந்தாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு கருத்தரங்கம். அதுலேயும் நான் அவரோட இணைந்து பணியாற்றியிருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அநியாயம். அதான் அவர் இருந்தாருன்னா கூட கூட தெரிஞ்சிட்டு இருப்பேன், அவர் சொல்கிற வேலைகளை செஞ்சுட்டு இருப்பேன். எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய இது இல்லை அப்போ எனக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கம் ஏற்பட்டுருச்சு. அப்புறம் அவர் ஃபோன் பண்ணுறதுன்னு இயல்பாக ஏற்படக்கூடிய விளக்கம் தான். அப்புறம் நான் அவரை பார்க்கலை. பட்டு நஞ்சுண்டன் இல்லைன்னா தாண்டவராயன் கதையோ இல்லை மழையின் குரல் தனிமையோ ராஜன் மகளோ இன்னும் சில வருடங்கள் தள்ளி போயிருக்கலாம், அல்லது எழுதப்படாமலும் போயிருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு 2-3 வருஷத்தில் எனக்குள்ளே எவ்வளவு திணிக்க முடியுமோ இந்த சூழல் பற்றி, அதாவது அந்த கோட்பாடுகள் பற்றி மட்டும் இல்லை, அந்த கோட்பாடு நிலவக்கூடிய சூழல் பற்றி, அந்த கோட்பாடுடைய அவசியம் பற்றி திரும்ப 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 சுற்றி சுற்றி அவரே வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் எனக்கு பெரிய விஷயம். நானாக போய் அவர்கிட்ட இது இல்லை, அவர் திரும்ப திரும்ப வருவார், வந்து வந்து கேட்பார். இந்த கடா வெட்டி இது பண்ணார், அது என் புத்தகத்துக்கும் பண்ணார், எட்டி பார்க்கும் கடவுளுக்கு இங்கே தான் சேலத்தில் வந்து இது பண்ணார். அப்புறம் ஒரிஜினல் நியூஸ் சீரியல் சிறுகதைகளுக்கு தமிழ்நாடன் வீட்டில் பாவன் கணேசனுக்கு ஒரு இந்த புத்தகத்துக்கு ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு ஒரு 3 பேர் தான் வந்திருந்தோம். நான், இவர், தமிழ்நாடன், இன்னொரு பையன் யாரோ வந்திருந்தாங்க, 4 பேர் தான் இருந்தோம். ஆனால் அதெல்லாம் பற்றி ஒரு கவலையே படமாட்டார் அவர். சந்தோஷ சேலத்துக்கு வந்திருந்தேன் நான். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், 4 பேர் வச்சுட்டு இவர் பண்ணுறத அதே உற்சாகத்தில் தான் விளைவிப்பார். ஒரு 20 பேர் 50 பேர் இருந்தால் என்ன உற்சாகமோ அதே அந்த 4 பேருக்கு அவ்வளவு தீவிரமாக அதை பற்றி அவர் பேசுவார். அதே மாதிரி ஒரிஜினல் நியூஸ் சிறுகதைகளுக்கு பெங்களூரில் புல்வெளியில் தமிழவன், அந்த பல்கலைக்கழக புல்வெளியில் தமிழவன் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் வச்சு ஒரு இது போட்டிருந்தார். அதுக்கு 4 பேர் தான் வந்திருந்தாங்க. பட் அதெல்லாம் பற்றி இவர் கவலையே போட மாட்டார். எத்தனை பேர் வராங்க, யார் உட்காடுறாங்க, பேசுகிறாங்க, இதை பற்றி எங்களை ரொம்ப என்னுடைய ஊழ்வினை பயன்தான் சொல்லணும். நஞ்சுண்டன், அப்புறம் பிரம்மராஜனோட நான் இருந்த வருடங்கள், அப்புறம் அரங்கநாதன், மாரங்கநாதனோட நான் எனக்கு இருந்த நட்பெல்லாம் வந்து எனக்கு ஊழ்வினை பயன். இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்.
அதில் முக்கியமான ஒரு ஆளுமை வந்து நஞ்சுண்டன். அவருடைய இறப்பு ரொம்ப அதிர்ச்சியான விஷயமாக இருந்தது. போம்டியில் ரொம்ப விளக்கம் ஏற்பட்டுருச்சு. நடுவில் ஒரே ஒரு தடவை எப்பயோ வருவார், திடீர்னு திடீர்னு தான் வருவார். வருவார், குழந்தை எப்படி இருக்கேன்னு கூட கேட்க மாட்டார், ஸ்ட்ரைட்டாக டாபிக் ஆரம்பிப்பார். ஆரம்பிச்சுட்டு அது முடிஞ்ச உடனே காணாமல் போயிடுவார். அப்படியே தான் இருக்கும் அவர். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, 3 வருஷம் அவரோட அலைஞ்சிருக்கேன், அவருடைய பர்சனல் லைஃப் தெரியவே தெரியாது. என்னை பற்றியும் அவர் கேட்டுக்க மாட்டார், அவரை பற்றி அவர் சொல்லிக்க மாட்டார். பூரா பூரா அந்த இலக்கியத்தை பற்றியே தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரியான ஒரு ஆளுமை, ரொம்ப பெக்யூலியர் பர்சனாலிட்டி அவர். அவர் இவ்வளோ இந்த புஸ்தகம் இந்த கதைகளை எழுதியிருக்காரு. இந்த செம்மையாக்கம் அதெல்லாம் வந்து நான் அவரை விட்டு விலகின பிற்பாடு தான் நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இருந்தப்போ அவர் கவிதைகள் எழுதினது மட்டும் எனக்கு இருக்குது. அதுக்கப்புறமா நடந்தக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கணும். நான் படிக்கிற விஷயங்களில் கூட இது ஏன் வரலன்னு தெரியல. ஏன்னா இவர் எழுதியிருக்கிற கதைகள் தான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட். பட் அது கூட என் நினைவு என்னுடைய கவனத்துக்கு வரல. இந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் அவர் இந்த கதைகள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்றது தெரிய வந்தது. 2 புத்தகங்கள் வந்திருக்கு இப்போது அனுப்பிச்சிருந்தார். நஞ்சுண்டனுடைய காற்றின் நிழல்னு அவருடைய சிறுகதைகள், அவருடைய செம்மையாக்க குறிப்புகள் அண்டு கட்டுரைகள் கொடுத்த ஒரு இது. அப்புறம் வந்து அவருடைய மொழிபெயர்ப்பு. இந்த புஸ்தகங்களை பற்றி பேசணும். இப்போது என்ன பிரச்சனைனா, எனக்கு சொந்த ஊர் மதுரை. எனக்கு அந்த ஊரில் போகிறதுக்கு பிடிக்கும், இருக்கிறதுக்கு பிடிக்கும். பட்டு அந்த ஊரோட பெருமைகளை நான் எவ்வளோ சொன்னாலும் என் பையனுக்கு வந்து அது அவனோட ஊர் ஒசூர் தான். அவன் பிறந்த ஊர் ஒசூர், அவனுடைய பால்ய பருவங்கள் நிகழ்ந்தது வந்து ஒசூரில். அவனுக்கு மதுரை வந்து நினச்சி, நீ சொல்கிற பெரிய ஊர் தான், எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஹிஸ்டாரிக்கலாக எல்லாம் பிரமாதமாக இருக்குது, பட்டு ஒட்டலை. அவனுக்கு அந்த ஊர் வந்து வேறு ஊர் தான். எனக்கு வேணால் அது இதுவாக இருக்கலாம். 2 புத்தகங்களில் ஒரு நஞ்சுண்டன் எழுதியிருக்காரு. நஞ்சுண்டன் எனக்கு ஒரு மானசீக குரு அப்படிங்கிறதுனால நான் அந்த புத்தகத்தை வந்து இதந்தோதி பேசலாம். இங்கே இருக்கிறவங்களும் நண்பர்கள்ங்கிறதுனால அதை செய்யலாம். சிவபிரசாத் அதை வந்து வெளியிடலாம். இதெல்லாம் வந்து நஞ்சுண்டனோட பர்சனலாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அவருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு கைமாறாக நம்ம பேசலாம். ஆனால் இந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய கண்டென்ட், காலம் கருணையற்றது இல்லையா, இந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய கண்டென்ட் இன்றைக்கி படிக்கக்கூடிய ஒரு வாசகருக்கு எவ்வளோ ஒரு ரெலவன்சி இருக்குங்கிறத வச்சு தான் இந்த புத்தகத்தினுடைய மதிப்பை வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அப்போ நான் இந்த கொஸ்டினோட தான் நான் வந்து இந்த 2 புத்தகங்களையுமே நான் படித்தேன். நான் உண்மையை சொல்லணும்னா நஞ்சுண்டனை பற்றி நம்ம பேசுறது சரி, பட் இந்த புத்தகங்களுக்குள்ளே இன்றைக்கி இப்போ இந்த புத்தகத்தை நான் இன்றைக்கி இருக்கிற நிலையில் என்ன மாதிரி ஒரு வாசகன் இதை படித்தா எவ்வளோ தூரம் இதை பொருட்படுத்துவான் அப்படிங்கிற ஒரு விஷயம், எனக்கு இது கற்றுக் கொடுக்கறதுக்கு இன்னும் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் தான். அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இதில் இருக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப வியப்புக்குரிய ஒரு விஷயமா. நான் இவ்வளவுக்கு அப்புறமும் நஞ்சுண்டன் எனக்கு எதையோ ஒன்று சொல்லித்தராருங்கிறது எனக்கு வந்து அவர் இறந்த பிறகும் வந்து அவர் எனக்கு எதையோ ஒன்று சொல்லித்தராரு. புதுசாக எதையோ ஒன்று கற்றுக்கிறேன். ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்கிது அவருடைய கட்டுரைகள்லேருந்து, ஒரு புது வார்த்தை. இவ்வளோ நாள் நான் திணறிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு அங்கேருந்து ஒரு வெளிச்சம் ஒன்று கிடைக்கிது. கதைகள் பற்றின என்னுடைய புரிதலில் இது எங்கேயோ ஒரு இடத்துல, இந்த கதைகள்லாம் எனக்கு தெரியாத கதைகள் கிடையாது. அதாவது நஞ்சுனுடைய கதைகளை நான் படித்ததில்லையே தவிர, இந்த மாதிரியான கதைகள் மோகனரங்கன் சொன்ன மாதிரி அன்றைக்கி இருந்த ட்ரெண்டு தான் இது. இந்த கதைக்குள்ள கதைகளை பேசுறது, கதை எழுதப்படுறத பற்றின கதைகள் அப்படின்றதெல்லாம் வந்து அன்னைக்கு இருந்த ட்ரெண்டில் எழுதப்பட்ட கதைகள் தான். இன்றைக்கி அதை படிக்கும்போது இன்றைக்கி நம்ம அதை கடந்து வந்துட்டோம். இன்றைக்கி அந்த மாதிரியான கதைகள்லாம் வந்து எழுதப்படுறதில்லை. அதாவது ஒரு ட்ரெண்டு, அதை முடிச்சிட்டோம். இன்றைக்கி அதை கடந்த அடுத்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இல்லைன்னா அதையே எப்படி எழுதுறது அப்படிங்கிறத ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்குறோம். பட் அதை தாண்டியும் இதுக்குள்ள சில விஷயங்களை வந்து நஞ்சுண்டன் வைக்க முடிஞ்சிருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய இதை தாண்டி மொழிபெயர்ப்புலேயும் எனக்கு அந்த வியப்பு இருந்தது. நான் அதை மட்டும்தான் பற்றி நான் இப்போ பேசுகிறதுக்காக இந்த தொகுப்புலேருந்து நான் எனக்கு மறுபடியும் நஞ்சுண்டன் என்ன சொல்லி கொடுத்தாரு, ஆவியாக வந்து என்ன சொல்லி கொடுத்தாருங்கிறத மட்டும் தான் நான் இதுலேருந்து பேச வேண்டியது இருக்குது. முதல்ல வந்து நான் கட்டுரைகளில், அவருடைய கட்டுரைகள் வந்து மேக்ஸிமம் வந்து கவிதைகள் பற்றின கட்டுரைகள். கவிதைகள் பற்றின கட்டுரைகள்னு அதை சொல்ல முடியாது. அந்த கட்டுரைகள் வந்து ஒரு அளவுக்கு வந்து ஒரு அறிமுக குறிப்புக்கும் ஒரு மதிப்புரைக்கும் இடைப்பட்ட ஒரு வடிவத்தில் அந்த கட்டுரைகள் இவர் எழுதியிருக்கார். அதாவது கவிதைகள் பற்றின முழுமையான
இதுவும் இல்லை, அதே சமயத்தில் அது சிறு குறிப்பாகவும் இல்லை. அந்த கவிதை எனக்கு என்ன ஃப்ளாஷ் தருதோ அந்த ஃப்ளாஷை வச்சு அந்த கவிதையை எப்படி அணுகிறதுங்கிறத ஒரு கோடி காட்டிட்டு விளைவிக்கிறார். அந்த வடிவத்தில் வந்து அந்த கட்டுரைகள் வந்து இருக்குது. இந்த சிறு குறிப்புக்கும் மதிப்புரைக்கும் நடுவில் நான் சொல்கிறது என்னென்னா, சிறு குறிப்புங்கிறது இந்த கணையாடியின் கடைசி பக்கங்களில் சுஜாதா அப்போ எழுதிட்டு வந்தது இந்த மாதிரியான இன்ட்ரடக்ஷன் தான். ஒரு 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 புதுசாக வந்த ஒரு கவிதையை பற்றியோ சிறு பத்திரிகைகள் பற்றியோ ஒரு கட்டுரை பற்றியோ கதை பற்றியோ அதற்கு அதன் மேல் ஆர்வத்தை தூண்டுகிற அளவுக்கு ஒரு குறிப்பு அவர் வந்து கடைசி பக்கங்களில் வைப்பார். ஸோ நம்ம அதை தேடி பிடிச்சி படிக்கிறதுக்கான ஒரு உந்துதலை அது கொடுக்கும். அந்த நோக்கத்துக்காக எழுதப்பட்டது. எனக்கு கணையாழிங்கிற புஸ்தகமே சுஜாதா எழுதின குறிப்புகள் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது. நான் கணையாழிங்கிறது ஒரு கற்பனை பத்திரிகை நினச்சிட்டு இருந்தேன். அதை சேலம் கடையதெல்லாம் தான் ஒரு கடையில் பார்த்து ஃபஸ்ட்டு நான் கணையாழியை வாங்கினேன். ஜான்னவியோடைய வாழ்க்கை எனும் சந்தர்ப்பம், அந்த குறுநாவல் போட்டியில் வெற்றி பெற்ற கதை குறுநாவல், அந்த அட்டப்படம் அது வாழ்க்கை எனும் சந்தர்ப்பம். அதுதான் நான் முத முதல்ல வாங்கினேன். 85 கணையாழி. அது வரைக்கும் நான் வந்து அது சுஜாதாவுடைய கற்பனை பத்திரிகைன்னு தான் நான் நினச்சிட்ருந்தேன். அந்த மாதிரியான ஒரு ஈடுபாட்டை கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு குறிப்பு மட்டும் கொடுக்கறது அப்படிங்கிறது. மதிப்புரைங்கிறது நம்ம வந்து அதனுடைய நிறை குறைகளை வச்சு விலாவரியாக ஒரு கட்டுரை எழுதுறது. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வடிவத்தை வந்து நஞ்சுண்டன் தேர்ந்தெடுக்கிறார். இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஒரு கவிதையினுடைய ஃப்ளாஷ் மட்டும் எடுத்துக்கிறார். அதாவது ஒரு ஒரு அந்த அந்த மொத்த தோப்பில் இருக்கக்கூடிய கவிதைகளை எப்படி அணுகிறதுக்குங்கிறதுக்கான ஒரு கீ கொடுக்குறார் அவர். இது வாசிப்பில் ஒரு பெரிய ஒரு புதிய திறப்பு ஒன்று ஏற்படுத்துது. மேற்கொண்டு இப்போது ஞானகுத்தன் கவிதைகளில், ஞானகுத்தனுடைய அந்த சூளைச்செங்கல் அதில் வந்து வேறு ஒரு அந்த செங்கல் ஒன்று இருக்கு இல்லையா, அது 39 பாவ்லோ கொயல்வோ. பாவ்லோ கொயல்வோடைய டெக்ஸ்டுக்கும் ஞானகுத்தனுடைய அந்த செங்கல் இதுக்கும் என்ன ஒப்புமை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ளாஷை வந்து அவர் கொடுக்குறாரு. இந்த ஃப்ளாஷை கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ரெண்டு ஃப்ளாஷையும் கொடுத்துட்டு அதில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு, அதாவது ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம ரீட் பண்ணும்போது அந்த அந்த டெக்ஸ்ட்டு வந்து தனியாக அந்த டெக்ஸ்ட்டு இல்லைங்கிறது இந்த போஸ்ட் மாடர்ன் இந்த தியரியில் ஒன்று. அதாவது அது ஒரு டெக்ஸ்டினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அதன் பின்னால் ஒரு பெரிய வரலாற்று பின்னணியை கொண்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு அடிப்படை புரிதல். ஒவ்வொரு ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் படிக்கும்போது அந்த டெக்ஸ்ட் மட்டும் தனி கிடையாது, அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னால் அந்த இலக்கிய பிரதிக்குன்னு ஒரு 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 நாவல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த நாவல் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது ஒன்று. அதாவது 20-24 எழுதப்பட்ட நாவல். இன்னொன்று அந்த நாவல் எந்த காலகட்டத்தை பேசுகிறதுங்கிறது, அது 18th century இருக்கலாம். இன்னொன்று இந்த நாவல்ங்கிற வடிவம் கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, அதாவது நம்மளுக்கு மரபாக பிரதாப மலையார் சரித்திரத்தில் ஆரம்பித்து நம்மளுக்கு நாவல்ங்கிற வடிவம். ஸோ இந்த மூணு விதமான ஒரு 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 மாசை வந்து ஒரு நாவல்ங்கிற ஒரு பிரதி வந்து உள்ளே வச்சுருக்கு. இந்த உள்ளே வச்சிருக்கிற பிரஜையோடு தான் நம்ம ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் நம்ம அணுக வேண்டியிருக்கு. அப்படி அணுகும்போது தான் நாவல் வந்து நிறைய ஓப்பனை கொடுக்குது. அந்த மாதிரியான ஒரு வாசிப்பு வந்து இவருடைய கட்டுரைகளில் வந்து ஒவ்வொரு கட்டுரைகள்லையும், அதாவது இந்த பிரஜையை நமக்கு இருக்கும்போது, அதாவது ஒரு டெக்ஸ்ட்டு இந்த விதமான விஷயங்களை இந்த விதமான அடுக்குகளை தனக்குள்ளே கொண்டிருக்கு, ஒரு டெக்ஸ்ட்டுங்கிறது தனி டெக்ஸ்ட்டு மட்டும் இல்லை அப்படிங்கிற பிரஜையோடு நம்ம நஞ்சுண்டனை அணுகும்போது அதனுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியுது. ஒரு ஒரு ஞானகுத்தனுடைய கவிதை வந்து எப்படி பாவ்லோ கொயலோடைய ஒரு 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 இம்பேக்டை வந்து உள்ளே வச்சிருக்கு அப்படிங்கிறது. அப்போ அந்த 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 மீனிங் வந்து அந்த டெக்ஸ்ட்டை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகுது. போகும்போது அந்த டெக்ஸ்ட்டை பற்றின பார்வையாக மட்டும் இல்லாமல் அந்த டெக்ஸ்ட்டு இடம்பெறக்கூடிய, அதாவது ஒரு உலக இலக்கியம் அப்படிங்கிற ஒரு பரப்பில் அந்த டெக்ஸ்ட்டுக்கான பொசிஷன் என்ன அப்படிங்கிறதையும் அது சேர்த்து வைக்குது. அப்படியாக எல்லா கட்டுரைகள்லேயுமே அந்த மாதிரியான ஒரு ஃப்ளாஷை வந்து கொடுக்குது. இது இந்த இதை நம் இதை நான் படிக்கும்போது இந்த பிரஜை எனக்கு வருது. ஓ, ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கும்போது இந்த மூணு லேயர் இருக்குது, இந்த இந்த இதை வந்து எனக்கு இது கொடுக்குது. இன்றைக்கி ஒரு இளைஞர் இந்த இந்த டெக்ஸ்ட்டை படிப்பாரே ஆனால், இந்த ஓர்மை அவருக்கு இருக்குமே ஆனால், இந்த கட்டுரைகள் அவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நிறையா இருக்குது. அதுதான் நான் சொல்ல வர்றது. ஒன்று. ரெண்டாவது,
ரொம்ப நாளாகவே இந்த கவிதைகள் குறித்த பார்வை வந்து நான் வந்து தொடர்ந்து வந்து என் மனசில் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதாவது ஒரு காலகட்டத்தில் கவிதை பற்றி நம்மளுடைய இது வந்து அதில் எதுகை மோனை யாப்பு விஷயங்கள் பேசலாம்ல, எதுகை மோனை யாப்பு விஷயங்கள் வந்து எப்படி பயிலப்பட்டதுங்கிறத வச்சு ஒரு கவிதையை வந்து, அதற்கப்புறமாக படிமம் உருவகம் அப்படிங்கிறத வச்சு ஒரு கவிதையை வெயிட் பண்ண ஒரு காலகட்டம். இன்னைக்கு ஒரு கவிதையை அளவிடுவதற்கு, ஒரு கவிதையா இல்லையா, ஒரு டெக்ஸ்ட் நிஜமாவே கவிதையா இல்லையான்னு அளவிடுவதற்கு என்னென்ன வகையான டூல்ஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரஜை வந்து இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பெரிய வணிக பத்திரிகைகள் கூட கவிதை போல தோற்றம் அளிக்கக்கூடிய கவிதைகளை எழுதுறதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதாவது கவித்துவம் உள்ள வார்த்தைகளை எல்லாருக்குமே போட தெரிஞ்சிருக்கு, ஆனால் அதுக்குள்ளே கவிதை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது இன்னைக்கு கவிதைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சீரியஸ் லிட்ரேச்சருக்குரிய டூல்ஸை நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அது குறித்த தேடலில் நான் தொடர்ந்து இருக்கேன். அதாவது இன்னைக்கு ஒரு கவிதையை கண்டுபிடிக்கணும்னா வாட் ஆர் ஆல் த எலமெண்ட்ஸ் ஐ ஹாவ் டு சி அப்படிங்கிறதுல அந்த எலமெண்ட்ஸ், அதில் ஒன்று நான் பார்க்கும்போது, இன்றைக்கி நான் கவிதை பார்க்கும்போது கவிதை வந்து அந்த சிங்க் ஆகக்கூடிய வரிகளுக்கு நடுவில் சிங்க் ஆகக்கூடியதை துறக்குது. கவிதையினுடைய கணம் வந்து கவிதை ஆகும்போது ஸ்கேட்டர்டாக இருக்குது, தெறிக்குது, சிதறலாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாததாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு எனக்கு வந்து தேவைப்படுது. இதை சொல்கிறதுக்கே எனக்கு வார்த்தை இல்லை. இதை எப்படி வந்து சொல்கிறது அப்படின்னு, இது வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ரொம்ப ஆச்சரியமாக நஞ்சுனனுடைய காட்டினல் படிக்கும்போது, பிரம்மராஜனுடைய கவிதைகளில் படிக்கும்போது அவர் கிளியராக அந்த வார்த்தைகளை எனக்கு எடுத்துக் கொடுக்குறாரு. இங்கிலீஷில் தான் எடுத்துக் கொடுக்குறாரு, பட் தமிழ் படுத்திக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம். பட் அவர் சொல்கிறார், பிரம்மராஜனுடைய கவிதைகள் டிஜிட்டல் ஃபார்மில் இருக்குங்கிறார், இதுவரைக்குமான கவிதைகள் அனலாக் ஃபார்மில் இருக்குங்கிறார். ரொம்ப ஆச்சரியமான, எனக்கு ரொம்ப இவ்வளோ இதை நம்ம தேடிட்டு இருந்தோமேன்னு. டிஜிட்டல்னா என்னன்னா, டிஜிட்டல் லைட்டில் ஒரு கோடு மாதிரி இருக்கும், நீங்கள் அதை கிட்டக்க போய் லென்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக தான் இருக்கும். ஒரு டிஜிட்டல் வந்து இதுவாக இருக்காது, ஒளி புள்ளிகளுடைய இணைவு தான் வந்து டிஜிட்டல். அனலாக் வந்து கம்ப்ளீட்டாகவே இணைவு, அது வந்து புள்ளிகள் கிடையாது. டிஜிட்டலுக்கு அனலாகுமான வித்தியாசம். அவர் பிரம்மராஜனுடைய கவிதைகளை சொல்லும்போது இன்றைய கவிதையின் வடிவம் டிஜிட்டல் அப்படிங்கிறார். நான் இதைத்தான் வந்து ஸ்கேட்டர்னு சொல்லி அதை சிதறலாக இருக்கிறத எப்படி சொல்கிறது, அதை ஈஸியாக அவர் வந்து நஞ்சன் வந்து எனக்கு எடுத்துக் கொடுக்குறாரு, டிஜிட்டல்னு சொல்லு அப்படின்னு. ஸோ டிஜிட்டல்ன்ற வார்த்தையை நான் எளிமையாக யூஸ் பண்ணிடுறேன், இனிமேல் ஈஸியாக நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு கவிதையில் இந்த கவிதை டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கா, டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கிறது இன்றைக்கான கவிதையினுடைய வடிவம். ஏன்னா இன்றைக்கான வாழ்க்கை முறையை அது பிரதிபலிக்குது, இன்றைக்கான வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கக்கூடியது அந்த ஃபார்ம்லேயும் அது பிரதிபலிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நான் எடுத்தேன்னா, ஸோ கவிதையில் டிஜிட்டல் ஃபார்ம் ஒன்று இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஸோ இந்த வார்த்தையை வந்து இது, ஸோ இந்த மாதிரியான ரொம்ப ஆச்சரியகரமான இன்னும் ஒரு மூணு இருக்குது, பரவாயில்ல. இந்த மாதிரியான கண்டுபிடிப்பு இன்றைக்கி நான் படிக்கிற இந்த இதை நான் படிக்கிறக்கூடிய எனக்கு இருக்கக்கூடிய கேள்விகளோட ஒரு இளைஞர் இன்றைக்கி நஞ்சுண்டனை படிக்கும்போது இந்த கட்டுரைகள்லேருந்து அவர் பெறக்கூடியது இருக்குது, பெறக்கூடியது விஷயம் இருக்குங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. ஸோ இந்த இந்த புஸ்தகம் காலாவதி ஆகலைங்கிறது தான், நான் இதை நஞ்சுண்டனுக்காக சிபாரிசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 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 கட்டுரையை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, இன்றைக்கான இளைஞர்களுக்கு கொடுக்கறதுக்கு விஷயம் இருக்குங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். அதே மாதிரி செம்மையாக்கம் பற்றி பேசணும். செம்மையாக்கத்தில் என்னென்னா, எனக்கு செம்மையாக்கம் தான் அவர் சொல்ல நம்ம பெருமாள் முருகன் சொன்ன மாதிரி அந்த அந்த செம்மையாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த அந்த கதையவே நான் எழுதின ஒரு பெருமைக்கு ஒரு ஒரு மனோபாவத்துக்கு வரக்கூடிய ஒரு அது எனக்கு முதலே தோணிச்சு. அது செம்மையாக்கம் ஒருவேளை ஒரு ஒரு அதிகாரத்திற்கான விளைவாக இருக்குமா அப்படின்னு எனக்கு அது இதை வந்து நான் கேள்வியாக தான் முன்வைக்க முடியும். ஏன்னா இப்போ தான் ஒரு நம்மளுக்கு போன வாரம் தான் காயத்ரி சுபாவுக்கும் அந்த அவர் அன்ஷுல்குமாருக்குமான விவாதத்தில் செம்மையாக்கம் தான் முதல் பிரச்சனையான விஷயமே வந்து அந்த செம்மையாக்கமாக தான் இருந்தது. அவர் ஒரு வார்த்தையை சொல்ல போய் அதை நீ சரி பண்ணுன்னு சொல்லி அவர் திரும்ப திரும்ப வந்து, இப்போது இதை சரி பண்ணுறது பிரச்சனையா இல்லை இந்த மேட்ரு பிரச்சனையாங்கிறது தானே அந்த இப்போ இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை. ஸோ செம்மையாக்கம் ஒரு விதமான அதிகார இதை கொடுக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து
இந்த இந்த இதை படிக்கும்போது, அதாவது இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக ஒரு செம்மையாகும், இது எங்கெல்லாம் கொண்டு போகுதுன்னா, பேச்சு வழக்கில் நம்ம இந்த செம்மையாக்கத்தை அவ்வளவா இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல, ஆனால் எழுத்து வடிவத்தில் தான் இந்த செம்மையாக்கம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா படுது. எழுத்தில் தான் நம்ம திரும்ப திரும்ப திருத்த சொல்கிறோம், திருத்தி திருத்தி செம்மைப்படுத்த சொல்கிறோம். இந்த செம்மைப்படுத்தி திருத்தி எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ன விதமான மனோபாவத்தை வெளிப்படுத்துகின்றனங்கிற கொஸ்டின் வரைக்கும் இது போகுது. இன்றைக்கி இருக்கிற இந்த 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 கடந்த வாரம் இருந்த அந்த இதையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது, மற்றபடி நஞ்சுண்ணனுடைய செம்மையாக்கத்தில் எனக்கு பேசுகிறதுக்கான தகுதியெல்லாம் எனக்கு கிடையாது. நான் இந்த இதை மட்டும்தான் அதில் என்னால் சொல்லிக்க முடியுது. அது அதை நான் யோசிச்சுட்டே வந்தேன், அதை நான் எழுதி வச்சுட்டு வந்தேன். பெருமாள் முருகனும் அதே தான் சொன்னார். அந்த அந்த ஒரு கட்டத்தில் வந்து நான் ஆத்தருங்கிற லெவல் வரைக்கும் அந்த மனோபாவம் போகுதா, அப்போது செம்மையாக்கம்ங்கிறதுல ஏதோ உள்ளார்ந்த ஒரு விஷயம் ஏதாவது ஆப்ரேட் ஆகுதா, இதை நம்ம சிந்தனைக்கு விட்டுறேன். நம்ம இதை பற்றி பேசிக்கலாம். அடுத்ததாக நஞ்சனுடைய கதைகள், கதைகள் பற்றி ஆல்ரெடி பேசிட்டாங்க. இது ட்ரெண்டு ட்ரெண்டாக இருந்தது தான் விஷயம் அப்படின்னு. நஞ்சனுடைய கதைகள் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த இதெல்லாம் வந்து இந்த ட்ரெண்டு தான், அதெல்லாம் இல்லைங்கள. கதைகள் பற்றின கதைகள், அப்புறம் வந்து பிரதி பற்றின கதைகள், எழுதுறதை பற்றின கதைகள், அந்த மாதிரியான இருக்குது. பட்டு இதுக்கு நடுவில் அவர் பண்ணுறது, தாண்டவரையன் கதை எழுதி முடித்தோடனே வந்த ரிவ்யூவில் வந்து ஒரு ரிவ்யூ சொல்லுது, அதில் வந்து செல்லின்னு ஒரு கேரக்டர் உண்டு தாண்டவராயனில். அவ வந்து ஒரு இந்த சேரி பெண், அந்த பெண் வந்து சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பெண். அவளுக்கும் இந்த தாண்டவராயன் கதையிலுடைய கதாநாயகனுக்கும் ஒரு டயலாக் வருது. அதில் புரட்சி பற்றினா ஒரு டயலாக் வருது. அந்த புரட்சி பற்றி இந்த பெண் பேசுகிறான். இது ஒரு ரெண்டு பக்கம் வரும். இதுக்கு வந்த ரிவ்யூவில் ஒரு ரிவ்யூ, என்னால் மறக்க முடியாத ரிவ்யூவில் ஒரு ரிவ்யூ கேட்குது, கதையில் வரக்கூடிய சேரியில் இருக்கக்கூடிய செல்லி என்கிற அந்த பெண் புரட்சி பற்றி போர்கே லெவலுக்கு பக்கம் பக்கமாக பேசுகிறாள் அப்படின்னு ஒரு வார்த்தை. எனக்கு ரொம்ப, அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் தான். எனக்கு என்னென்ன, ஏன் அந்த பெண் புரட்சி பற்றி பேசக்கூடாது, அந்த பெண் புரட்சியை பற்றி பேசுறது எங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஒவ்வாமையை கொடுக்குது? அந்த பெண்ணால் புரட்சி, அந்த பெண்ணை விட, அந்த கதையினுடைய பின்னணியில் அந்த பெண்ணை விட அந்த நேரத்தினுடைய அந்த புரட்சியை பற்றி பேசுறதுக்கு தகுதியான நபரே வேற கிடையாது. ஏன்னா அவள் டிப்பிக்கலாக அதை அனுபவிக்கிறான், அதனால் ஏற்படக்கூடிய உணர்வு எழுச்சியில் தான் அதை பேசுகிறான். ஸோ அப்போது வாழ்வு அனுபவத்தில் பெற்ற ஒரு பெண் இவ்வளவு தூரம் பேசுவாங்கிறத ஏன் நம்மளால் நம்ப முடியல, அந்த செல்லிங்கிற பெயர் வந்து எப்படி அதை வந்து தடுக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு இருந்துட்டு. ராக்கம்மாங்கிற பேர் ஜார்ஜ் லூயி போர்கே வரைக்கும் படிக்கிறதுல எத்தனை பேருக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் அது கிரியேட் பண்ணுதுங்கிறது தான் இந்த கதையினுடைய ஒரு முக்கியமான விஷயம். அவர் ஏன் ராக்கம்மான்னு வச்சாருங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம்தான். ராக்கம்மாங்கிற பேர் வச்சு பகிரதியின் மதியம் வச்சபோது இன்னொரு நண்பர் ரைட்டர் பகிரதியின் மதியம் வந்தபோது ஒரு துப்புரவு பணியாளர் பெண்ணுக்கு பகிரதின்னு பேர் வச்சு அவர் ஒரு கதை எழுதியிருந்தார். இதுக்காகவே பெயர்கள் பெயர்கள் வைக்கக்கூடிய பெயர்கள் சொல்லக்கூடிய கதைகளே தனி, பெயர் மட்டுமே சொல்லக்கூடிய கதைகள் தனி. அந்த வகையில் வந்து ராக்கம்மாங்கிற பேர் ஜார்ஜ் லூயி போர்கேயும் இங்கிலீஷையும் படித்து போகிறதுங்கிறது உண்டாக்கக்கூடிய அதிர்வு இருக்குல்ல, அந்த அது தன்னளவில் ஒரு உரத்த குரல் எழுப்பக்கூடிய எந்த கதையையும் விட அதிகமான அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அது வந்து அவர் அதை கையாள்றாரு. நஞ்சுண்டன் வந்து அதை கையாள்றாரு. இதை இந்த ஓர்மையோடு நம்ம அதை கதையை படிக்க முடியல. அதை படிக்கும்போது தான் நமக்கு அந்த கதையினுடைய இம்பேக்ட் நமக்கு தெரியுது. ஓ, நம்மால் ஏன் ஒத்துக்க முடியல, அந்த அந்த பேரை ஏன் ஒத்துக்க, ஏன் செல்லியை ஒத்துக்க முடியல, ஏன் ராக்கமாக ஒத்துக்க முடியல, ஏன் வந்து ஒத்துக்க முடியல நம்மளாலங்கிற கொஸ்டின் நம்மளுக்குள்ள அந்த இதை ரைஸ் ஆகிற இது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதை தான். இதெல்லாம் நம்ம முதலே படிக்கலை. ரெண்டாவதாக இந்த கதைக்கு முழுசுலேயும் அவர் வெறுமனை வந்து இந்த டெக்ஸ்டை பற்றி மட்டும் பேசுறதுன்னு இல்லை, ஒரு உண்மையை ஊடகத்தின் வழியாக பார்ப்பது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சே அவருடைய கதைகள் வந்து வருது. ஒரு உண்மையை நேரடியாக பார்க்காம ஊடகத்தின் வழியாக, நான் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா நேரடியாக பேசுறதில்லை,
இன்னொருத்தர் மூலமாக சொல்லி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரியான தெரிதல்களில் இப்போது என்னென்னா, எழுத்தாளர் பற்றின எழுத்துக்கள் வந்து தமிழில் ஒன்றும் புதுசு இல்லை. ஜே ஜெய் சில குறிப்புகள் எழுத்தாளர் பற்றின, பட் ஜே ஜெய் சில குறிப்புகளுக்கும் பிறகு வந்த இந்த நஞ்சுண்டன் கதையில் இருக்கக்கூடிய மாதிரியான டெக்ஸ்ட்டுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஜே ஜெய் சில குறிப்புகளில் இருக்கக்கூடிய குறிப்புகள் ரொம்ப ஆத்தன்டிகேட்டட், அந்த கதை சொல்லியினுடைய ஆத்தன்டிகேட்டட் வெர்ஷன் அது. ஆனால் அதுக்கப்புறமா வந்த இந்த மாதிரியான டெக்ஸ்டில் இருக்கக்கூடியதில் ஆத்தன்டிகேஷன் கிடையாது. அதுதான் இந்த டெக்ஸ்டினுடைய பலமே. இந்த ஆத்தன்டி உண்மைங்கிறதுக்கு ஆத்தன்டிகேஷன் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கதைகள் எழுதப்படுது கான்செப்டுவலாக. வடிவ ரீதியாக இது ஒரு ஒரு விஷயம் இல்லை இது, பட்டு இதனுடைய கான்செப்ட் என்னென்னா, உண்மைங்கிறதுக்கு ஆத்தன்டிகேஷன் கிடையாதுங்கிறது. ஒவ்வொரு கதையினுடைய ஒவ்வொரு நாட்டும் அந்த சொல்லப்படுகிற கதையை பற்றி, அந்த சொல்லப்படுகிற கதாபாத்திரத்தை பற்றின சந்தேகத்தோடையே அணுகிறது. இருக்குமா இருக்காத, நடக்குமா நடக்காத, இந்த சந்தேகத்துக்குரிய அணுகும்போது குவஸ்டின்ஸ் வந்து, உண்மை குறித்த கேள்விகள் வந்து பலவாக வந்து உங்களுக்கு வந்து பிரிஞ்சுக்கிட்டே வருது. இந்த பிரிஞ்சுக்கிட்டே வரணுங்கிறது தான் இந்த மாதிரியான கதைகளுடையது. இதை நம்ம போர்கேலேருந்து எடுத்தோம், பிறகு ஒப்பீட்டு அளவில் கொஞ்சம் நீர்த்த விஷயங்கள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது எழுப்பக்கூடிய கேள்விகள் தீர்க்கமானவை. அதற்காக இந்த கதைகளை நம்ம படிக்க வேண்டியது. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கதைகள், இந்த கதைகள் மட்டும் இல்லை, இந்த கதைகள் எழுதப்பட்ட காலகட்டம் ஒன்று இருக்குது, இந்த கதைகள் இடம்பெற்ற இலக்கிய வரலாறு ஒன்று இருக்குது, இந்த கதையே பேசக்கூடிய காலகட்டம் ஒன்று இருக்குது, இந்த கதை எழுதப்பட்ட காலகட்டம் ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளவு விஷயங்களை நம்ம மைண்டில் உள்வாங்கிக்கிட்டு இதை படிக்கும்போது, இந்த ஊடகத்தின் வழியாக ஒரு விஷயத்தை அணுகும்போது ஏற்படக்கூடிய உண்மை மீதான ஆத்தன்டிகேஷன் அருந்து போகக்கூடிய சூழலை அது உருவ, எல்லா கதைகள்லையுமே, நாட் ஓன்லி இந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த நாலு கதை மட்டும் இல்லை. இந்த பாருங்க, பெருமைன்னு ஒரு கதை இருக்குது. இந்த பெருமைன்ற கதையில் நான் கதையை சொல்ல மாட்டேன், நீங்கள் வாங்கி படிங்க, புஸ்தகங்கள் வந்து விற்பனைக்கு இருக்குது. ஒரு கதாபாத்திரத்தை இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூலமாக தான் அணுகிறாப்பு. கதாபாத்திரத்தோட நேரடியாக என்ன உறவுகள் இருந்தாலும் அவருடைய இருப்புங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூலமாக தான் அணுகப்படுகிறது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு ஊடகத்தின் மூலமாகத்தான் அணுகப்படுகிறது. கதை முழுசும் அதுதான் வருது. இது வந்து இந்த கதைகளுடைய தொடர்ச்சி தான் அது. ஆனால் நம்மளுக்கு அது வந்து வெளியில் தெரியாது, இந்த கதையில் வந்து அது வெளியில் தெரியாது. அதே மாதிரி இன்னொரு கதை பாருங்க, உருவம்னு ஒரு கதை இருக்கு, எட்டாவது கதை. உருவம்னு ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா, கதவை தட்டக்கூடிய ஒரு உருவம், அதை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த உருவத்தை மணித்துளியின் மூலமாகவே அடையாளம் கண்டது. அந்த உருவத்தை முத முதல்ல பார்க்கும்போது மணி 11:11, ரெண்டாவது தடவை பார்க்கும்போது மணி 12:12, மூணாவது தடவை அலைக்குடிய கேட்கும்போது மணி 14:14. ஒரு வினோதமான கடிகார முட்களின் வினோதமான சேர்க்கையின் போது அவள் ஒரு ஒலியை காதுருகிறாள் அப்படிங்கிறது இந்த ஊடகத்தின் மூலமாக அவள் காணக்கூடிய ஒரு மாய உருவமாக. அவள் கடைசி வரைக்கும் அந்த உருவத்தை பார்க்கவே இல்லை, சங்கேதமாகவே இருக்குது. அப்படி ஒரு ஆள் கேட்டுட்டானா இல்லையா, அல்லது முதலே சொல்லுது அந்த 11:11 மாதிரி வினாடி முள்ளும் மணி முள்ளும் ஒரே மாதிரியான நிமிடத்தையும் மணியும் காட்டும்போது அதில் அவளுக்கு ஒரு கிக் இருக்குது அப்படின்னு, அதுதான் அந்த மனப்பிரமை அவளுக்கு உருவாகுதா. இந்த மாதிரியான உண்மை குறித்த ஆத்தன்டிகேஷனை எரேஸ் பண்ணக்கூடிய கதைகளாகவே வந்து அது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கதைகள் வந்து எனக்கு வந்து நீங்கள் இந்த ஆங்கிள்லேருந்து இதெல்லாம் பார்க்குறதா இருந்தால் இந்த தொகுப்பில் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரியான கதைகள் இப்போ இல்லை. ஸோ இதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு விஷயம் இருக்குது, அதுதான் நான் சொல்கிறது. இதில் இப்போ நான் இதை படிக்கும்போது இந்த ஃபார்மில் நான் எழுத மாட்டேன். இந்த மாதிரி கதை குறித்த கதைகளோ பிரதி குறித்த கதைகளோ எனக்கு இல்லை. ஆனால் இந்த கான்செப்டை எடுத்துக்கிறேன், இந்த ஊடகத்தின் மூலமாக பார்ப்பது அப்படிங்கிறது. ஆல்ரெடி இப்போ ஒன்று வந்திருக்கு, நான் தான் அவுரங்கசீப் சாரணிவேதாவோடது, ஊடகத்தின் மூலமாக பார்ப்பது, ஒரு உண்மை ஊடகத்தின் மூலமாக எப்படி திரித்து காட்டப்படும் அப்படிங்கிறது. அது இப்போ பொலிட்டிக்கலாக நம்ம எங்கே எவ்வளவு எக்ஸ்டெண்டுக்கு வேணாலும் அதை கொண்டு போக முடியும். அந்த அளவில் இந்த நஞ்சுனுடைய காற்றின் நிழல் வந்து எனக்கு இன்னைக்கு படிக்கும்போதும் ஏதோ ஒன்று எனக்கு சொல்லித்தருது. நான் இன்னைக்கு படிக்கும்போதுங்கிறது இன்னைக்கு புதிதான வாசிப்பு, இன்னைக்கு புதிதான வாசிப்பு இன்றைய இளைஞர்களுக்கும் வந்து இருக்கக்கூடும். அதனால் வந்து இந்த புஸ்தகத்தை நஞ்சுண்டனை தாண்டி சில விஷயங்கள் அது எடுத்திருக்குன்றது என்னுடைய இந்த பால்மீசை
கன்னட தோப்பு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நஞ்சுண்டன் இப்போ நான் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கேன், இன்னும் ரெண்டு மொழிபெயர்ப்புக்கு எனக்கு வந்து ஆர்வம் இருக்குது. இப்போ அந்த முறிந்த ஏப்ரல் ஒரு இது பண்ணியிருக்கேன். என்னுடைய மொழிபெயர்ப்பு இன்னொன்று வந்து பரோடா ஒரு கோஸ்ட் ஆஃப் சான்ஸ். என்னுடைய மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கும், நான் என்ன விரும்புகிறேனோ, என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்கோ, பதிப்பாளருடைய ஃபோர்ஸ் இல்லாத வரைக்கும், என்னுடைய சாய்ஸாக இருக்கிற வரைக்கும், நான் எனக்கு என்ன மாதிரியான வடிவங்கள் மேலே, என்ன மாதிரியான கதைகள் மேலே எனக்கு ஈர்ப்பு இருக்கோ, அந்த மாதிரியான கதைகளை தமிழுக்கு கொடுக்கணும்னு தான் அதை நம்ம பண்ணுவோம். அப்படி பார்த்தா நஞ்சுண்டன் வந்து இதே மாதிரியான கதைகளை இங்கே பண்ணியிருக்கணும், ஆனால் இந்த மாதிரியான கதைகளே இல்லை இதில். இது முழுக்க முழுக்க யதார்த்த கதைகளாகவே இருக்குது. யதார்த்த கதைகள்னால் இப்போ ஆல்மோஸ்ட்டு வந்து நம்ம சாதாரணமாக படிக்கக்கூடிய கதைகள். எனக்கு பொதுவாக வந்து என்னுடைய பர்சனல் டேஸ்ட்டு, எனக்கு நல்ல கதைகளை விட யூனிக்கான கதைகள் ரொம்ப பிடிக்கும். நல்ல கதைகள் நிறைய இருக்குது, நல்ல கதைகள் நிறைய எழுதப்படுது, நிறைய கதைகள் தினந்தோறும் நல்ல கதைகள் வந்துட்டு, ஆனால் யுனிக்கான கதைகள் வர்றது ரொம்ப கொஞ்சம், எப்பயோ ஒரு தடவை தான் வருது. எனக்கு அந்த யுனிக்கான கதைகள் மேலே ரொம்ப ஈர்ப்பு உண்டு, அந்த மாதிரியான கதைகளை படிக்கணும். இந்த கதைகள் முழுக்கவே வந்து யுனிக்கான கதைகள் கிடையாது, ஆனால் நஞ்சுண்டனுடைய கதைகள் யுனிக்கான கதைகள். ஆனால் அவர் தேர்ந்து கன்னடத்தில் மொழிபெயர்ப்புக்காக தேர்ந்தெடுத்த கதைகள் வந்து அந்த மாதிரியான கதைகள் கிடையாது. அந்த கதைகள் வந்து நார்மலான ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய கதைகள். ஆனால் அதில் எனக்கு மறந்து போகிறதுக்கு முன்னால் சொல்கிறேன், அவரும் சொல்லிட்டாரு, கடசரா அர்த்தம்ங்கிறது வந்து இந்த சாவு இதில் வந்து பானையை எடுத்துகிட்டு போய் உடைப்பாங்கல்ல, அதுக்கு பேர் தான் கடசரா அர்த்தம். அந்த பானையை உடைக்கிறது தான் வந்து கடசரா அர்த்தம், உறவு முறிஞ்சிருது அப்படின்னு அந்த அந்த நாவலில் அது வரும், உறவு முறிச்சுக்குவாங்க, அதுதான் கடசரா அர்த்தம். ஓகே, ஆனால் இந்த கதைகள் எந்த மனநிலையிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது, அதாவது இப்போ நான் வந்து இவரோட தேவி பாரதியுடைய நொய்யல் பற்றின ரிவ்யூ ஒன்று நான் காலச்சோலில் எழுதியிருக்கேன், நகுலாத்தை எழுதியிருக்கேன். இந்த நாவல்கள் எனக்கு ரொம்ப பிடித்த நாவல்கள். இந்த நாவல்கள் ஏன் எனக்கு பிடிக்குதுங்கிறத அனாலிட்டிக்கலாக வந்து எடுத்து அதை விரித்து இந்த நேரேஷன் இப்படி இருக்குது, அந்த நேரம் அப்படி இருக்குது எழுதலாம். இது ஒரு வகையான இது, எனக்கு பிடிச்சது எப்படின்னு எழுதலாம், அது பத்து பக்கம் எழுதலாம். இந்த கதைகள் அப்படியானவை அல்ல. இந்த கதைகள் வந்து நேற்று கூட ஒரு நண்பர்கிட்ட சொல்லிட்டு, இந்த கதைகளை நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு 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 இந்த கதைகளை எப்படி எல்லா கதையும் முக்கியமாக இந்த ஜெயந்த் காய்கினி இதெல்லாம் நான் இப்போ தான் படிக்கிறேன், எனக்கே வெக்கமாக இருக்குது. ஜெயந்த் காய்கினிங்கிறவரை நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். நான் ஷான்பாக வந்து நான் முதலே படிச்சிருக்கேன், அவருடைய நாவல் படிச்சிருக்கேன். ஜெயந்த் காய்கினி அவருக்கு இப்போ 72 வயசு போட்டிருக்கு, பெங்களூரில் தான் இருக்காரா, பார்க்கணும். அந்த கதைகளெல்லாம் படிக்கும்போது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுறணும். அந்த மனநிலையில் தான் இதுவும் எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதை போய் அனாலிட்டிக்கலாக நான் பார்க்குறேன், அது நேரேஷன் இப்படி இருக்குது, ஸ்ட்ரைட்டாக முட்டிக்கால் போட்டுடணும், மண்டி போட்டுடணும், மண்டி போட்டு இந்த கதைகள் நல்லா இருக்குதுன்னு அந்த கையை, அந்த கதையை எழுதின கைக்கு முத்தம் கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். இதுக்கு மேலே அந்த கதைகளை தொடக்கூடாது. இந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய மனநிலையில் தான் வந்து அவர் இந்த கதைகளை மொழிபெயர்த்துருக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதை படித்து முடிச்சுவா எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, தமிழில் இவ்வளவு நம்ம வடிவ ரீதியான எத்தனை சோதனைகள் நம்ம பண்ணுறோம், ஒவ்வொரு கதையிலையும் வந்து புதுசு புதுசாக வடிவ ரீதியான சோதனைகள் வருது. இது எப்படி கன்னடத்துலேருந்து இவர் அந்த மாதிரியான கதைகள் ஒன்று கூட நஞ்சுண்டனுக்கு கிடைக்கலையா? நஞ்சுண்டன் இப்படியே தான் ஒரு இந்த ஸ்கூல் தானே அவர் 80களில் உருவான அந்த அமைப்பியல் பின்னமைப்பியல் ஸ்கூலில் சேர்ந்தவர் தானே இவர். அப்போ அந்த மாதிரியான கதைகளை தானே தேர்ந்தெடுத்து, இவருடைய விருப்பத்துக்கு தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான கதைகளை தானே தேர்ந்தெடுத்து இவர் பண்ணியிருக்கணும். அப்போ கன்னடத்துலேயே அந்த மாதிரி கதைகள் கிடையாதா? எனக்கு மலையாளத்துலேயும் பார்த்துட்டு அந்த மாதிரியான கதைகள் இருக்கிற மாதிரி தெரியல. தெலுங்குலேயும் நான் பார்த்த வரைக்கும் மொழிபெயர்ப்பில் வந்த கதைகளில் தமிழ் அளவுக்கு வடிவ பரிசோதனை செய்த மாதிரியான கதைகளை வந்து எனக்கு தெரியல. அஸ்ஸாமியில் ஒரே ஒரு நாவல் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு நாவல், பேர் மறந்துடுச்சு, 1000 கதவுகள் உள்ள ஒரு வீடு அப்படின்னு அந்த கதையோட பேர். நஞ்சுண்டன் ஏன் இந்த மாதிரியான கதைகளை வந்து மொழிபெயர்த்திருக்காருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம்தான். ஆனால் படித்த பிற்பாடு தான் இந்த மனநிலையில் அவர் அதை அவரும் இந்த கதைகள் முன்னால் மண்டிக்கிட்டு இருப்பார்னு தான் தோணுது. ரொம்ப இமோஷனலாக, ரொம்ப நீ அதை பற்றி எனக்கு கேள்வியே கேட்கக்கூடாது. நீ அதை எதையாவது தொட்டு போய் அது நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே பிரச்சனை. அந்த மாதிரியான கதைகளை வந்து அதை பற்றின வேறு எதையுமே சொல்ல முடியாத அளவுக்கு மென்மையான கதைகளை வந்து, அதுக்காகத்தான் ஒரு வேளை வந்து இந்த கதைகளை அவர் தேர்ந்தெடுக்கிறாரா அப்படின்னு எனக்கு இது. நான் ஒரே ஒரு கதை மட்டும்
நான் ஜென்ரலாக இந்த கதை சுருக்கம் சொல்கிறதுக்கு சீனுக்கெல்லாம் தெரியும், கதை சுருக்கம் சொல்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் ஆசைக்கு ஒரே ஒரு கதை மட்டும், ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் அப்புறம் முடிச்சுக்கிறேன். கதை கூட சுமித்ராவுக்கு ஒரு செய்தி, செவந்திப்பூ லாரி அப்படின்னு ஒரு கதை. இந்த செவந்திப்பூ லாரி என்ன, ஒரு 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 பெண்ணை வந்து ஒரு ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க இவங்களை பார்த்துக்கிறதுக்காக ஒரு சர்வெண்ட் மெய்டா அல்லது அவங்க அம்மாவா அப்படின்றது எனக்கு இப்போது சரியா இல்லை, அவங்கள கூட்டி வந்து வச்சுருக்காங்க. அவருடைய இளமை காலத்தில் அவங்கள கூட்டி வந்து வச்சுருக்காங்க. அவங்க ஓடி ஆடி இவங்களுக்கு வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு முதுமை வந்துடுது, இவங்களும் வளர்ந்துடுறாங்க. அவங்களுடைய தேவை இவங்களுக்கு தேவையில்லை, அதே சமயத்தில் அவங்களுடைய முதுமை இவங்களுக்கு பாரமாக அமைய ஆரம்பிச்சிருக்கு. அப்போது ஒரு கட்டத்தில் அவங்களுடைய முதுமை அதிகமாகி அவங்க இருந்த இடத்துலையே சிறுநீர் கழிக்கிறது, நடக்கும்போதே மயக்கம் போட்டு விழுந்துருதுன்னு இவங்க அவங்கள பாரமாக நினைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து வந்துடுது. அதை இவங்களால் பொறுத்துக்க முடியல. அப்படி இருக்கிறப்போ இவங்களை டாக்டர்கிட்ட கூட்டி போகிறது, காமிக்கிறது, ஒரு தடவை தனியாக இருக்கும்போது டாக்டர் சொல்லிடுறாரு இப்படி தான் இருப்பாங்க, இவங்களை வந்து நீங்கள் சமாளிக்க முடியாது, நான் சொன்னேன்னு என் பேரை காட்டி கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டப்பாவில் ஒரு 10 மாத்திரை போட்டு அவங்களை கொடுத்துருங்க, அவங்கள கிளைம் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது, ஸோ நீங்கள் அவங்களை கொடுத்துருங்க அப்படின்னு. இவங்க கொடுத்துருக்கலாம், அவங்க சாப்பிட்ருக்கலாம், ஆனால் இதை கொடுக்குற அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டு தலைவன் வந்து அந்த அம்மாக்கிட்ட, அந்த வயசான அம்மாக்கிட்ட, அவள் ஒரு தனி ரூமில் இருக்காள், தனி ரூமில் அவளை அடைச்சிடுறாங்க, அவளுக்கு சாப்பாடு தண்ணி மட்டும் வருது, அவள் ஒரு ஜன்னலில் இருக்கக்கூடிய ஜன்னல்லேருந்து வெளி உலகத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஏற்பாடு மட்டும் இருக்குது. அதில் ஒரு செவ்வந்தி பூ நிறைந்த ஒரு லாரியாக அன்னைக்கு பார்க்குறாவ, அது அவள் கண்ணுக்கு நிறைவாக இருக்குது. இவன் வந்து அவள்கிட்ட சொல்கிறான், வந்து சொல்லிடுறான் இந்த மாதிரி, வந்து அதை நேரடியாக கதையில் சொல்லலை, பட் குறிப்பால் உணர்த்தப்படுகிறது, இது மாதிரி இந்த 10 மாத்திரையை போட்டுக்கோ நிம்மதியாக போயிச்சேரு அப்படின்ட்டு. அவள் அந்த மாத்திரையை கையில் வாங்கிக்கிறா, வாங்கிட்டு சொல்கிறா, இன்றைக்கி ஒரு நாள் இருந்துக்கிறேனே, நாளைக்கு இதை சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் வந்து சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவன் அந்த ஒரு நாள் நைட்டுக்கு அந்த செவந்திப்பூ லாரி கண்ணில் நிறையக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறது, அதோட கதை முடியுது. அவள் மறுநாளைக்காக வெயிட் பண்ணுறா அப்படின்னு. இந்த கதையெல்லாம் படித்தோம்னா நம்ம வந்து இதுக்கு இது நல்லா இருக்குன்னெலாம் சொல்லி, இது அனாலிட்டிக்கலாக எந்த இடம் நல்லா இருக்குது, எது போர்ஷன் ஸ்ட்ரைட்டாக முட்டிக்கல் தான், நீல் டவுன் தான் போட்டுட்டு கதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடலாம். அந்த மாதிரியான எல்லா கதைகளுமே கிட்டத்தட்ட வந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்த பிற்பாடு வந்து அவ்வளோ அற்புதமான அனுபவங்களை தரக்கூடிய கதைகள். அதாவது யதார்த்த கதைகள் தான், இதெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டோம். இந்த கதைகளை நம்ம தமிழ்லையும் நிறையா பார்த்துருக்கோம், நம்மள்ட்டையும் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா சொல்லலை. ஆனாலும் தமிழ் நஞ்சுண்டனுடைய மொழிபெயர்ப்பில் அது ரொம்ப யுனிக்கான ஒரு டேஸ்ட்டையும் ரொம்ப யுனிக்கான லாங்குவேஜ் வேறு, அப்படியே அந்த ஃப்ளோ அப்படியே வந்து தமிழில் படிக்கிற மாதிரியும் நம்மளை டச் பண்ணுற மாதிரியான ஒரு லாங்குவேஜில் நஞ்சுண்டன் கொடுத்துருக்கார். அவசியம் படிக்க வேண்டிய இன்னொரு தொகுப்பு. ஆக ரெண்டு புஸ்தத்தையும் நான் படிக்க நம்ம சிவபிரசாத் சொல்லியிருக்காட்டா, இதை ரெண்டையும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிருக்காது. நஞ்சுண்டனுடைய ஞாபகங்களோடையே கடந்து போயிருக்கலாம் ஒருவேளை, எனக்கு அதை படிக்கவும் கொடுத்து இன்றைக்கி நஞ்சுண்டனுடைய நினைவுகளை மீட்டு கொண்டு வந்து அவருடைய ரெலவன்ஸையும் புரிய வச்சதுக்கு வந்து சிவபிரசாத்துக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி. ரொம்ப நன்றி சார். நாங்கள் இதை திட்டமிட்டப்பயே அப்படி தான் நினச்சோம். எப்படியும் பெருமாள் முருகன் சாரும் பா வெங்கடேசன் சாரும் நூல்களை குறித்து ரொம்ப விரிவாக பேசுவாங்க, மோகனரங்கன் சார், தேவி பாரதி சார், அப்புறம் குலசேரன் இவங்கெல்லாம் வந்து எப்படி கொஞ்சம் சுருக்கமாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம். அதே மாதிரியே ஒரு விரிவான ஒரு இரண்டு புத்தகங்களுக்கும் எதை கவனப்படுத்தணுமோ அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சார். சாருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.